ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலை தோனிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் தோனிக்கு பிடிக்காத சில விஷயங்களையும் ரசிகர்கள் செஞ்சுட்டு வராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடந்த மேட்சில் 11வது ஓவருக்கு அப்புறம் ஒரு இடைவெளி விட்டுருப்பாங்க. அப்போ தோனி வந்து முரளி விஜய்கிட்டையும் மைக்கேல் ஹதிகிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டேடியத்தில் இருந்த ஒரு ரசிகர் தோனியோட காலில் வந்து விழுந்திருப்பாங்க. அப்போ தோனிக்கு பாதுகாப்பாக இருந்தவங்க அவங்கள போக சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரொம்பவே அப்செட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் ரசிகர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தோனி மேலே இருக்கிற அன்பால் இந்த மாதிரி செய்கிறாங்க. இது குறித்து தோனி வந்து ரசிகர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்டருந்து எனக்கு அன்பும் ஆதரவும் மட்டும்தான் தேவை, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க, நீங்களும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான், அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு தோனி வந்து தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகளில் நிறைய ரசிகர்கள் நம்ம தோனி காலில் வந்து விழுந்திருக்காங்க. இனிமே வந்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ரசிகர்கள் கிட்ட தோனி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.